वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा श्री गुरुभ्यो नमः திருச்சிற்றம்பலம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நேசனுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரனாரால் பாடப்பெற்ற நேச நாயனாரோட சரித்திரம். துங்கபத்ரா நதிக்கரையில் அமர்ந்த காம்பீலி அப்படிங்கிற ரொம்ப அழகான ஊர். இப்போ அது கர்நாடகாவில் பெல்லாரி மாவட்டத்தில் இருக்குது. அற்புதமான ஊர். அந்த ஊரில் சாலியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நெசவாளர்கள் மரபில் வந்தவர் தான் நம்ம நேச நாயனார். நெசவாளர்கள் மரபில் வந்தவர் இல்லையா, ஆக அவரோட கைத்தொழில் வந்து நெசவு நெய்யறது. அவர் அந்த நெசவு தொழிலை எப்படி பண்ணார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார், ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் அப்படிங்கிறார். சொல்கிறார் அவரோட மனசில் எப்போ பார்த்தாலும் சர்வேஸ்வரனுடைய திருவடிகளையே தியானம் பண்ணின்னு இருப்பாராம். அவருடைய வாயில் எப்பயுமே பஞ்சாட்சரமான நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பாராம். அவரோட கைத்தொழிலான நெய்தலை என்னது பண்ணு எதுக்காக பண்ணுவார்னாக்க, அடியார்களுக்கு தேவையான வஸ்திரமும் கீழும் கௌபீனமும் நெய்து கொடுப்பாராம். ஆக திரிகரண சுத்தி, வாக்கு மனம் செய்கை மூணுமே ஒரே செயலில் ஈடுபட்டுருக்கு. அதோடு கூட சேர்த்து பகவான் மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான பக்தி, இதை தான் அவர் தன்னுடைய யோகமாக தன்னுடைய சர்வீஸாக பண்ணின்றிருந்தார். அப்படி என்ன சிறப்பு இந்த அடியார்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணாக்கா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டேன்னாக்க, அடியார்களை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் இது என்னோட மனைவி வீடு மக்கள் செல்வம் அப்படின்னு நம்மளாம் உழண்டுன்னு இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி அவள் ஒரு அற்புதமான நிலைமைக்கு போய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பகவானோட திருவடி நிழல் மட்டும்தான் உண்மையிலே சாஸ்வதமானது அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டு அவளுடைய பேசிக் நீட்ஸான ஃபுட்டு ஷெல்டர் அண்டு க்ளோதிங் உடை இருப்பிடம் உணவு இந்த மூணுத்தை கூட சுருக்கிண்டு இருக்கா. அவளோட அந்த குறுக்கப்பட்ட தேவைகளுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ண முடிஞ்சா அதை விட பெரிய சர்வீஸே கிடையாது. இந்த அடியார்கள் எப்படின்னு கேட்டேன்னா, மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படிக்கு கேட்டுவிட்டோம், இனி கேள்மனமே ஓடுண்டு கந்தையுண்டு உள்ளே ஐந்தெழுத்து மோத உண்டு தோடுண்ட கண்டன் அடியார் நமக்கு துணையும் உண்டே. ஆக மாடு பற்றி கவலைப்பட வேண்டாம், மக்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், தன்னோட செல்வத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், சிவனை பற்றி மட்டுமே தியானத்தில் இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு சிறு தொண்டு. எப்படி அணில் சின்ன சின்ன கற்களை எடுத்து கொண்டு போய் ராமருக்கு அத்தனை பெரிய பாலம் கட்ட உதவி செய்ததோ அதை மாதிரி நம்மளால் முடிஞ்ச சிறு உதவி, யார் சிவனடியார்களோ யார் அந்த பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுன்னு இருக்காளோ யார் அந்த சர்வேஸ்வரனோட கால் அடிகளை தன்னோட நெஞ்சோட சேர்த்து அணைச்சு அவரை மட்டுமே தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அவளோட வயத்துக்கு ஒரு வாய் உணவு, அவள் உடம்புல கட்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன கௌபீனம், அவள் தங்கறதுக்கு ஒரு திண்ணை, யார் இதை கொடுக்குறாளோ அவளுக்கு பகவான் அத்தனை அருள் பண்ணுறான். பகவானுக்கு அவளோட அடியார்கள் மேலே அவ்வளவு அன்பு. ஒரு அழகான குட்டி கதை ஒன்று சொல்லுவாள். ஒரு ஆஞ்சநேயர் கோவில், ஆஞ்சநேயரோட பரம பக்தன் ஒருத்தர், அவர் வந்து ஆஞ்சநேயரை தன்னோட சொக்கட்டான் விளையாட கூப்பிடுறார். சொக்கட்டான்னா டைஸ் விளையாடுறது. ஆஞ்சநேயர் ஒத்துக்கிறார். ஆனால் சொல்கிறார், இங்கே பாரு, நான் உனக்கு விட்டு கொடுத்தெல்லாம் ஆட மாட்டேன், நானும் சின்சியராக ஆடுவேன், நீ சின்சியராக ஆடு, தோற்று போனால் நீ அழக்கூடாது அப்படிங்கிறார். பக்தர் சம்மதிக்கிறார். இவரோட டேர்ன் வருது, ஆஞ்சநேயரோட டேர்னு, கையில் சொக்கட்டான் எடுத்து உருட்டி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போடுறார். அவர் பக்தர் என்ன பண்ணுறார், சொக்கட்டான் எடுத்து உருட்டி ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா அப்படின்னு போடுறார். அவர் ஜெயிக்கிறார்.
இது எத்தனையோ தடவை திருப்பி திருப்பி விளையாடுறா. எல்லா தடவையும் இவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி இவர் உருட்டுறார், ஜெய ஆஞ்சநேயான்னு சொல்லி அவர் உருட்டுறார். எப்போ பார்த்தாலும் பக்தரே ஜெயிச்சுட்டு இருக்கார். ஆஞ்சநேயருக்கு பொறுக்கலை. ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறார், ராமா உன்னோட பேரை சொல்லி சொல்லி தானே நான் இதை உருட்டுற சொக்கட்டானோ நான் தோத்து குளிச்சுட்டு இருக்கேனே, அவன் ஜெயிச்சு கொண்டிருக்கிறானே அப்படிங்கிற போது ராமர் சொல்கிறாராம், ஆஞ்சநேயா நீ என்னுடைய பக்தன், நீ வந்து சொக்கட்டான் உருட்டும்பொழுது நான் உன்னோட சேர்ந்திருக்கேன், நீ உருட்டுற. அவன் இருக்கானே உனக்கு பக்தன், என்னுடைய பக்தனுக்கு பக்தன் அவன். அவன் ஆடும்பொழுது என்னோட சக்தி ஓ சக்தி அதோட கூட சேர்ந்து அவனோட சக்தியும் சேர்ந்துக்கிறது, அப்போ அதுதானே கூட அப்படிங்கிறார். இதில் பகவான் என்ன சொல்கிறார்னா, தன்னை வணங்குபவர்களை விட தன் அடியார்களை வணங்குபவர்களுக்கு அவர் இன்னும் அருளை வாரி வழங்குவதாக ஓப்பனாகவே சொல்லிடுறார். ஆக சிவனடியார்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன சர்வீஸ் நம்மளுக்கு மிகப்பெரிய பலனை தரும். ஆனால் பலனை எதிர்பார்த்துண்டு அந்த சர்வீஸை பண்ணக்கூடாது, அன்பால் பண்ணணும். ஆக இந்த நேச நாயனார் வேறு எதுவுமே பண்ணல. அவர் காம்பிலியில் பிறந்திருந்தால் கூட கொஞ்ச நாள் கழித்து மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கூரை நாட்டில் வந்து இங்கே வந்து அவர் நிறைய நெசவு தொழில் செய்து இங்கே தான் வந்து நிறைய சிவனடியார்களுக்கு அவர் தொண்டு பண்ணுறார் அப்படிங்கிறார். நேச நாயனார் பிறந்ததும் முக்தி பெற்றதுமான ஸ்தலம் காம்பீலி. இங்கே எம்பெருமான் பம்பாபதி விருபாக்ஷீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் எழுந்தருளியிருக்கார். எம்பெருமாட்டி கெம்பாம்பாள் அப்படிங்கிற பேரில் எழுந்தருளியிருக்கா. இது தேவார வைப்பு ஸ்தலம், அப்பர் பெருமானாரால் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். இங்கே நேச நாயனாரோட குரு பூஜை பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறா. அதோடு கூட மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் இப்பையும் நேச நாயனாரோட குரு பூஜையை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறாள். நேச நாயனாரோடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எண்ணத்தை கற்றுக்கலாம். நம்மளுடைய தொழிலை ஒட்டி நம்மளால் என்ன சர்வீஸ் சிவனடியார்களுக்கு நம்ம பண்ண முடியுமோ அதை சின்சியராக பண்ணின்னு வந்தால் போகிறோம். இதை விட பிரம்ம பிரயத்தனமாக வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்பொழுது மனசில் என் பெருமானை இருத்திண்டு நாவில் அவனோட பஞ்சாட்சரத்தை மந்திரத்தை ஓதிண்டே வந்தால் கலியுகத்துக்கு பெஸ்ட்டு சால்வேஷன் நாமஸ்மரணம். பகவானோட நாமத்தை ஸ்மரணை பண்ணிண்டே பகவானோட அடியார்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியாக பண்ணா போகிறோம், அதுதான் முக்திக்கு வழி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக அவர் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்க. இதுதான் நேசனார், சிவநேசனார் அப்படின்னு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் பகவானோட பஞ்சாட்சரத்தை விடாமல் ஜபிச்சுண்டு தன்னால் முடிஞ்ச சிறு உதவியை சிவனடியார்களுக்கு விடாமல் செஞ்சதுனால 63 நாயன்மார்கள் பட்டியலில் நேச நாயனார் அப்படின்னு இடம்பெற்ற அற்புதமான சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். என் பெருமானோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் மற்றும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாய.